அனைவருக்கும் வணக்கம். பிஎஃப்ஏ பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் என்ன, ப்ளஸ் வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்குது, என்றைக்கு லாஸ்ட் டேட்டு, எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். பொதுவாக பிஎஃப்ஏ கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குது, ஒன்று சென்னை, இன்னொன்று கும்பகோணம். சரிங்களா, நீங்கள் சென்னையில் படிக்கிறதுனாலும் படிக்கலாம், அல்லது கும்பகோணத்தில் படிக்கிறதுனாலும் படிக்கலாம். அப்ளை பண்ணும்போது அது என்ன காலேஜஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து கேட்கும். அதுக்கான வெப்சைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா www.artandculture.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஏ யூஜி டிகிரி பார்த்தீங்கன்னா 4 வருடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எம்எஃப்ஏ மாஸ்டர் டிகிரி பார்த்திங்க அப்படின்னா 2 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன், அதுக்கடுத்து பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், இண்டஸ்ட்ரியல் டிசைன் இன் செராமிக், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொகுலியல் ஆலயக வடிவமைப்பு, அதாவது இண்டஸ்ட்ரியல் டிசைன் இன் டெக்ஸ்டைல், பதிவு போவியம், பிரிண்ட் மேக்கிங். இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார் போட்டு கொடுத்துருப்பாங்க, டபுள் ஸ்டார் போட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த சிங்கிள் ஸ்டார் இருக்கக்கூடிய இது பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் மட்டுமே பயிற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே போல் டபுள் ஸ்டார் இருக்கக்கூடிய சுடுமண் வடிவமைப்பு, அதாவது செராமிக் டிசைனு, டெக்ஸ்டைல் டிசைன் என்ற பட்ட மேற்படிப்புகள் சென்னையில் மட்டுமே பயிற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிஎஃப்ஏ கோர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கணும், அல்லது அதுக்கு இணையான கோர்சஸ்ஸு. எம்எஃப்ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஜி கோர்சஸ் வந்து முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. பிஎஃப்ஏக்கு வந்து 26 வயது வந்து நிறைவு செய்யாதவர்கள், ஆதி திராவிடர் பழங்குடியினர் கொடுத்துருக்காங்க. மற்ற கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 23 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கணும். எம்எஃப்ஏக்கு வந்து ஏஜ் லிமிட் இதெல்லாமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர் சரிங்களா, எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா 50 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா 100 ரூபா வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதற்கான அந்த பேமெண்ட் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான லிங்க் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க சரிங்களா, அக்கௌண்ட் நம்பர் இதோட டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டில் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா www.art அதாவது artandculture.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட் போனாலே ரெண்டு காலேஜுக்கும் இதே லிங்க்கு தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபைனான்ஸ் இதெல்லாமே படிக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று சென்னை, இன்னொன்று கும்பகோணம், ரெண்டுத்திற்கும் ஒரே லிங்க் தான். அது வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் நீங்கள் வந்து வெப்சைட்டில் போட்டாலே உங்களுக்கான லிங்க் வந்துடும். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது காலேஜ் வந்து அட்மிஷனுக்கு வந்து சொன்னாங்கன்னா அதை வந்து அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.